கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை கொலோசேயர் 2:15. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாமத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதய மனக்கண் திறக்கும் போது வேதத்தினுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே நான் தரிசனம் பார்ப்பேன், நான் சொப்பனம் பார்ப்பேன் என்பார்கள். ஆனால் வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ளே போக மாட்டார்கள். வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ளே போகும்போது அநேக மறைபொருள்கள் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நாம் இன்றைக்கு தியானிப்போம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. நாம் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாவ பழக்க வழக்கத்திலே நாம் சிக்கி தவிக்கும் போது என்னை யார் விடுதலை செய்வார் என்று நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறோம். ஆனால் நமக்கு எதிரடியாகவும், நமக்கு எதிரி ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் பிசாசு. அதை எப்பொழுதுமே நாம் மறக்கக்கூடாது. நாம் எப்பொழுதெல்லாம் தீமையான காரியங்கள் செய்கிறோமோ, நாம் எந்தெந்த காரியத்திலே தவறு செய்து கொண்டிருக்குமோ, அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். பிசாசு சொல்லுவான், இந்த பாவம் பண்ணிட்ட, நீ தண்டனைக்குள்ளாயிட்ட, நீ இந்த பாவத்தில் இருக்கிற, நீ இனிமேல் அவ்வளோதான், உன்னை இயேசு மன்னிக்க மாட்டார். பல காரியங்களை பிசாசு நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பான். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து ஒரு கடன் பத்திரம். அந்த கடன் பத்திரத்திலே அநேக காரியங்களை எழுதி வைத்திருப்பான். சிறு வயது முதல் இந்த நாள் வரை இந்த பாவம் செய்துட்டான், அந்த பாவம் செய்துட்டான் சொல்லி நம் மேல குற்றம் சாற்றி கொண்டே இருப்பான். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நமக்கு ஒரு எதிரி உண்டு, அந்த பிசாசனவன். அநேக காரியங்களிலே தீமையான காரியங்களை விதைத்து கொண்டே இருப்பான். அந்த தீமையான காரியங்களை விட்டு நாம் வெளியில வர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது உங்கள் அக்கிரமங்களே என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை. பிரிந்து போன ஒரு வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடும். நமக்கும் தேவனுக்கும் நடுவாக உள்ள அந்த தடையை உடைக்க தேவகுமாரனா வெளிப்பட்டார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவரே சிலுவையில் சுமந்தார். உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பும் போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து, எல்லா பாவங்களையும் சிலுவையில் மேல் ஆணி அடித்து, துறைத்தனங்களையும் எல்லா படை சேனைகள் ஒரு திரள் கூட்டம், அந்த எல்லா கூட்டத்தையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சத்துரு சொல்வான், இவன் பாவத்தில் இருக்கிறான், இவன் அக்கிரமத்தில் இருக்கிறான் என்று அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருவான். அந்த எல்லா காரியங்களிலும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். அந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள். எந்த காரியத்திலேருந்து நாம் பார்க்கும்போது பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், அக்கிரமத்திலிருந்து விடுதலை தருகிறார், மீறுதல் உள்ள பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ
அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களில் விடுதலை, சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும், நம்முடைய எல்லா சாபத்தையும், நம்முடைய எல்லா மீறுதல் பாவத்தையும், எல்லா கடன் பத்திரத்தையும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசானவனை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்கள். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லும் போது நம்முடைய குடும்பத்தில் எல்லா கவலையில் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவருடைய பதவியை நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் புது கிருபையால் நிரப்பிங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுக்குள்ளங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டாலோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மன்னிக்க வேண்டும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்திருந்து நாங்கள் வாசித்தோமே. அப்பா, எங்களுடைய எல்லா பாவத்தையும், எங்களுடைய எல்லா சாபத்தையும், எங்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் சிலுவையில வெற்றி சிறந்தீங்களே. அந்த பிசாசானவனே அப்பா சிலுவையில வெற்றி சிறந்தீங்களே. மரணத்தின் அதிகாரியாகிய அந்த பிசாசானவனே சிலுவையில வெற்றி சிறந்தீங்களே. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவுள்ளே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இப்பொழுதும் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபைக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய மகிமைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பாதுகாப்பின் அபிஷேகத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவினால நிரப்புங்க ராஜா. விசேஷமாக எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். உம்முடைய பாதத்தில் எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்திலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.